முக்கிய செய்திகள். அரசாணை 354 நிறைவேற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நாளை அரசு மருத்துவர்கள் குடும்பத்தாருடன் போராட்டம். அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். போதையில்லா தமிழகம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2 தேமுதிக சார்பில் அமைதி ஊர்வலம் திண்டுக்கல்லில் கழக பொருளாளர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 537 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 502 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த வழக்கில் பெற்றோர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் குற்றச்சாட்டு. மின்கட்டணம் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து திருக்கோவலூரில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றச்சாட்டு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் உச்சநீதிமன்றத்தில் முதல் முறையாக நேரலையில் விசாரணை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.